Hello friends, welcome to Gomathi's kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா உலந்த வடை மிக்ஸில மாவு அரைச்சு பக்குவமா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சொல்லிருக்கிற டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணி மிக்ஸிலேயே ஈஸியா மாவு அரைச்சிங்க அப்படினா உங்களோட வடை நல்ல புசுபுசுன்னு இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா வெளியில நல்ல மொறுமொறுப்பாவும் உள்ள நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்ட்டா இருக்கும். கூடவே பாத்தீங்கன்னா இந்த வடையோட நான் ஒரு கெட்டி தேங்காய் சட்னியும் எப்படி அரைக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துக்கறேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல டீக்கடா ஸ்பெஷல் பருப்பு வடை எப்படி செய்யணும்ங்கறத போட்டுக்கறேன். அந்த ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த உளுந்த வடை எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த உளுந்த வடை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து வந்து ஊற வச்சுக்கணும். நான் ஏற்கனவே ஊற வச்சிட்டேன். இப்போ இதோட அளவு மட்டும் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1.5 கப்பு, அதாவது தலை தட்டி 1 கப்பும் 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட அளந்துக்கலாம். இப்போ இதை ஊற வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறுச்சுன்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா காணாது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்குவோம். இப்போ மாவு அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மிக்ஸி ஜார், அப்படி இல்லைனா சின்ன மிக்ஸி ஜார், எது இருக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துருக்கறனால ஒரே தடவையாக எல்லா உளுந்தையும் போட்டுட்டேன். இது ஆட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் க்யூப்ஸாக போட்டு நீங்கள் ஆட்டினீங்க அப்படின்னா மாவு உங்களுக்கு சூடாகாது. அதனால் அரைக்கிறப்ப உங்களுக்கு நல்ல மாவு காணும். உங்களுக்கு முக்கியமாக இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வழுவழுன்னு அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா கலந்து கலந்து ஆட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு குருணை இல்லாமல் நல்லா அந்த மாதிரி வழுவழுன்னு அரைப்பட்டு வரும். அரைக்கிற கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக அரைக்கக்கூடாது முக்கியமாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா தொரத்தொரன்னு தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. நல்லா நைஸாக இந்த அளவுக்கு பதமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக மாவை மாற்றுறப்ப எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாதீங்க. இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறனால மாவு வந்து அது மாதிரி சப்பையாக மஞ்சளாக இருக்கும். இந்த மாவை நல்லா கிரைண்டரில் ஆட்டின மாதிரி பொது பொதுன்னு வரணும் அப்படின்னா கையிலேயே ஒரே டைரக்ஷனில் ஒரே ஸ்பீடில் 10 நிமிஷம் நீங்கள் வந்து பீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வீட்டில் நம்ம விஸ்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த விஸ்கில் ஒரே டைரக்ஷனில் ஒரே ஸ்பீடில் 5-8 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது. முக்கியமாக கேக் செய்கிறவங்க வீட்டில் இந்த மாதிரி பீட்டர் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் 3-4 நிமிஷம் ஒரே டைரக்ஷனில் பீட் பண்ணிங்கன்னா கிரைண்டரில் ஆட்டின மாதிரி மாவு நல்லா பொது பொதுன்னு வெளிரா உங்களுக்கு நல்ல பஞ்சு மாதிரி வரும். இப்போ மாவு முன்னைக்கும் இப்போக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சியும் தெரியும், கலரும் பாருங்கள் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ இந்த அரைச்ச மாவில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக அப்படியே போடுறத விட கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு போடுறப்ப இன்னும் நல்லா உங்களுக்கு மணமாக இருக்கும் வடை. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்க்கணும். இந்த எடுத்துருக்கிற அளவுக்கு 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கினா கருவேப்பில, அடுத்தது கொத்தமல்லி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து வெங்காயம். வடையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வெங்காயம் போட்டு சேர்ப்ப ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். நான் ஒரு முழு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கினது 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அதை நல்லா உதுத்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த வடை மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையால் கலந்து விட்டுருங்க. வடை மாவை மாவு கலக்கிறப்பே உங்களுக்கு வடை மாவு பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அவ்வளோதான், நம்மளோட வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடை எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். கையை கொஞ்சமாக ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சைஸில் வடை போட போகிறீங்களோ அந்த சைஸில் நல்லா உருட்டிட்டு உங்களோட கட்டை வரலால் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டு கவுத்து விட்டுற வேண்டியதுதான். மாவு பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, கையில் வந்து தண்ணியாக துரத்துறனும் ஊற்றலை. இந்த அளவுக்கு மாவு பக்குவமாக இருந்தால் தான் வடை நல்லா புசு புசுன்னு எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பாகவும் வெளியில் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வடை மாவோட கன்சிஸ்டன்சி வடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம வந்து வடையை போட ஆரம்பிச்சிடலாம்.
அடுத்ததாக வடை பொறிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அகலமான சட்டியில் எண்ணெய் காஞ்ச பிறகு எந்த சைஸில் நீங்கள் வடை போட போகிறீங்களோ நம்ம சொன்ன மாதிரி கையை தண்ணியில் நினச்சி நினச்சி நீங்கள் வந்து வடையை தட்டி போட்டுக்கலாம். இப்போ என்னோடய சட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வடை வந்து போட முடியுது. இதை வந்து ஒரு மிதமான தீயில், அதாவது கம்மியான தீயிலையும் வேக வைக்கக்கூடாது, ரொம்ப அதிக தீயிலையும் வேக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரெண்டு சைடும் செவந்து சலசலப்பெலாம் அடங்கி வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த சலசலப்பெலாம் அடங்கிடுச்சு, நல்லா செவந்து வந்திருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வடையை வந்து எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான எண்ணெயே குடிக்காமல் நல்லா மொறு மொறுன்னு வெளியிலையும் உள்ளேயும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வடைக்கு ஒரு காரசாரமான கெட்டி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை. அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக வந்து துருவின தேங்காய், ஒரு மூடி சின்ன மூடி தேங்காய் துருவினீங்க அப்படின்னா 1 கப் இருக்கும், அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் குற குறப்பாக கெட்டியமாக அரைச்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து ஆட்டாங்கல்லில் தான் ஆட்டுவாங்க, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறகுறப்பாக கெட்டியாக இந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் இந்த சட்னி நல்லா இருக்காது. இதுக்கு தாளிப்பும் தேவையில்லை, நம்மளோட ஒரு கெட்டி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியோட அந்த வடையை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த உளுந்த வடையும் கெட்டி சட்னியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.